फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சுவையான சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சிக்கன் கிரேவிக்கு வந்து உங்களுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதாவது எண்ணெய் வந்து நிறைய இருந்தா தான் சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் குழம்பு கிரேவிலாம். எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் வேணாலும் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு ஒரு 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் ஒன்று போட்டிருக்கேன். எண்ணெயோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணிடுங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கொண்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து வீட்லேயே ரெடி பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து இப்போ நம்ம கழுவி எல்லாம் எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து தூக்கி உள்ளே போட்டுருங்க. இப்போ சிக்கன் போட்டு இந்த ஆயில் நம்ம எல்லாம் சேர்த்துருக்கதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சதே பாதி எடுத்து இப்போ போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு சால்ட்டு, அதாவது உப்பு வந்து கொஞ்சம் கொண்டு போட்டுக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு. அப்புறம் சிக்கன் மசால் பொடி வந்து வீட்லேயே ரெடி பண்ணது, சிக்கன் பொடி, சிக்கன் கிரேவி பொடி, அதை வந்து ஒரு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கலருக்கு தேவையான அளவு, உரப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வத்தப்பொடி, மிளகாய் பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன், 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி இருக்குது. அப்புறம் தேங்காய்பால், தேங்காய்பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய்பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாக போகுது. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சுருங்க, நல்லா ரெடியாக போகுது. இப்போ வத்த போகுது. இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, பார்க்கும்போதே வாயில் எச்சு ஊறு, செம்ம டேஸ்ட். இன்னைக்கு ஒரு கல்லை கட்டி கட்டிற வேண்டிதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.